ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான கலர்ஃபுல்லான பன்னீர் ரெசிபி தான். அதுக்கு தேவையான மெயின் பொருட்கள் இந்த பன்னீர். பன்னீர் வந்து நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ புதுசாக வந்து இன்கேஸ் யூஎஸில் இருந்தீங்க அப்படின்னா காஸ்கோவில் வந்து உங்களுக்கு கோபி பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இது வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து சம் $7 அந்த மாதிரி நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா காஸ்கோலேருந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட், ஆரஞ்சு கேப்சிகம், எல்லோ அண்ட் ரெட் கலர். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட். ஸோ அதனால் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்மளோட வெங்காயம் தக்காளி. நம்ம வெங்காயம் தக்காளி இல்லாமல் முக்கால்வாசி எதுவும் சமைக்க முடியாது. ஸோ அதுவும் என்னெல்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஒரு ஃபுல் பன்னீர், அப்புறம் அந்த மூணு கேப்சிகம்லேயும் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஹாஃப் ஹாஃப் மட்டும் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஃபுல் மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் தக்காளி வந்து ரெண்டு மீடியம் சைஸ். இன்கேஸ் பெருசு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து என்கிட்ட பெருசாக இருக்குதுனால நான் 1.5 தக்காளி எடுத்துருக்கேன். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கடாய் சூடு பண்ண வச்சிடலாம். கடாய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம பன்னீரை வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு பன்னீர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா பன்னீர் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் எல்லாத்தையும் நம்ம ஃப்ளாட்டாக போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுடலாம். பன்னீர் ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு போகிறோம். 1.5 வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுனால அதை யூஸ் பண்ணி எல்லாம் சின்ன சின்னதாக பண்ணிட்டேன். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடியில் பன்னீர் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா பன்னீரும் திருப்பி போட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். டூ மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம இதே கடாய் யூஸ் பண்ணி கிரேவி பண்ண போகிறோம். இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் மாநிறமாக மாறிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை சும்மா லைட்டாக வதக்கிட்டு நம்ம 1 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து போடுவோம். உப்பு எப்போவுமே வெங்காயம் போட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். வெங்காயம் வதங்குற டைமில் தக்காளி கட் பண்ணிடணும். தக்காளி வந்து சின்ன சின்னதாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி பியூரி பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸி. நான் வந்து இதில் பியூரி பண்ணி தான் போடுறேன். இன்கேஸ் உங்களால் பியூரி பண்ண முடியல, டைம் எடுக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்னதாகவே கட் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் நார்மல் பேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. நான் அயன் யூஸ் பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாகவே வந்து வெங்காயம் குக் ஆகிடுச்சு. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடுங்க. எப்போவுமே தக்காளி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் மசாலாலாம் ஆட் பண்ணுவேன். ஸோ தக்காளி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து தக்காளி வந்து குக் ஆகிடும். எல்லாத்தையும் திரும்பவும் மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் 1-5 நிமிஷத்துக்கு. தக்காளி குக் ஆகிற டைமில் கொடமிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருங்க.
தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்ச நேரம் குக் பண்ணிட்டு மா நேரத்துக்கு மாறிடும். அதுக்கப்புறம் குடமிளகாய் போட்டுருங்க. வெங்காயம் பொன்னிறத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் குடமிளகாவை போட்டுருங்க. குடமிளகாய் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து உள்ளங்கை அளவு காஞ்ச வெந்தயக்கீரை எடுத்துகிட்டு, இதை வந்து கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து உள்ளங்கை அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கையிலேயே வந்து சும்மா க்ரஷ் பண்ணி உள்ளே போட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் குடமிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா குடமிளகாய் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பன்னீரை போட்டுடலாம். பன்னீர் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணதுனால பன்னீரை போட்டதுக்கப்புறம் சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ஹெவி விப்டு க்ரீம் இல்லாட்டி பால் விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் அயன் கேஸ் பேன் யூஸ் பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாக வந்து குக் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் நார்மல் பேன்னா பால் வந்து கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டு, ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி, இன்கேஸ் நான் ஸ்டிக்னால் மேபி 10 மினிட்ஸ் எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பால் நல்லா இந்த மாதிரி சுண்டுற அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 கப் தண்ணி. கடாய் பன்னீர் வந்து கொஞ்சம் எப்போவுமே திக்காக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா ஒரு 1 கப் தண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் சுண்ட விட்டுருங்க. லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா தண்ணி ஊற்றினதுனால உப்பு வந்து வெறியாகும். இன்கேஸ் உங்களுக்கு உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு ஃபீல் ஆனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். யம்மி யம்மி கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிச்சு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சப்பாத்தி, பரோட்டா, நான் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.